கட்சி நிதிக்கு செல்ல போகும் தேசிய மக்கள் சக்தி எம்பிக்களுக்கான சம்பளம். நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை, உடனடியாக நிவாரணம் வழங்குமாறு அனுர பணிபுரை. தமிழரசு கட்சியிலிருந்து பிரிந்தவர்களே இன்று சங்கை ஊதுகிறார்கள், முன்னாள் அமைச்சர் விமர்சனம். தளராத ஹிஸ்புல்லாக்கள், ஸ்ரீலுக்கு ஏற்பட்ட பேரிழப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தெரிவாகும் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் அனைவரும் தமது சம்பளத்தை கட்சி நிதிக்கு வழங்கவுள்ளதாக கட்சியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் சுனில் ஹந்துனெத்தி தெரிவித்துள்ளார். தமது கட்சி சலுகைகளுக்காக அரசியல் செய்யும் இயக்கமல்ல என்றும் அவர் கூறினார். ஆளுங்கட்சியில் இருந்தாலும் சரி, எதிர்க்கட்சியில் இருந்தாலும் சரி, இந்த கொள்கையில் மாற்றம் ஏற்படாதென அவர் மேலும் தெரிவித்தார். கொழும்பில் ஊடகவியலாளர் ஒருவர் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். இதேவேளை தலவத்துக்குடியில் நேற்றைய தினம் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர்களுக்கான கூட்டம் நடைபெற்றது. இதில் ஜனாதிபதி அன்ரகுமார திசாநாயக்க கலந்து கொண்டு உரையாற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்குமாறு ஜனாதிபதி அன்ரகுமார திசாநாயக்க அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். அனர்த்த முகாமைத்துவ அமைச்சு மற்றும் நிதியமைச்சின் அதிகாரிகளுடன் இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி குறித்த பணிப்புரையை விடுத்துள்ளார். மேலும் சீரற்ற காலநிலை காரணமாக வெள்ளம் மற்றும் மண் சரிவினால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் உள்ள மக்களின் பாதுகாப்பு தொடர்பில் விசேட அவதானத்துடன் செயற்படுமாறும் நிவாரணப் பணிகளை வினைத்திறனாக செயற்படுத்துவதற்கு தேவையான ஒத்துழைப்பை வழங்குமாறும் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளருக்கு ஜனாதிபதி அன்ரகுமார திசாநாயக்க அறிவித்துள்ளார். இதேவேளை அவசரகால நிலைமையால் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் தேவையான நிவாரணங்களை வழங்க அரசாங்கம் செயற்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் அந்தந்த மாகாணங்களில் அரசு அதிகாரிகளை தொடர்பு கொண்டு எதிர்காலத்தில் அந்த நிவாரணங்களை மக்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் அதுவரை மக்கள் அவதானமாக இருக்குமாறும் ஜனாதிபதி கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த நிவாரணப் பணிகளுக்காக 50 மில்லியன் ரூபாவை ஒதுக்குமாறு நிதியமைச்சிற்கு பணிப்புரை விடுத்த ஜனாதிபதி உரிய நிவாரணங்களை முறையாக மக்களுக்கு வழங்குவதற்கு நன்கு ஒருங்கிணைந்து செயற்படுமாறும் அரசு அதிகாரிகளுக்கு மேலும் அறிவித்துள்ளார். கடந்த சில நாட்களாக நாட்டில் ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலை காரணமாக 11 மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் மண் சரிவினால் 6018 குடும்பங்களைச் சேர்ந்த 24,492 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. தமிழரசு கட்சியில் இருந்து பிரிந்தவர்களே இன்று சங்கை ஊதிக்கொண்டு திரிகிறார்கள் என முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் முல்லைத்தீவு மாவட்ட தலைமை காரியாலயத்தில் இன்று காலை கட்சியின் முக்கியஸ்தர்கள் மற்றும் வேட்பாளர்கள் உள்ளிட்ட கட்சியின் உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள் பொதுமக்களிடையில் கலந்துரையாடல் இடம்பெற்றது. குறித்த கலந்துரையாடலின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், கொழும்பில் ஏன் நீங்கள் போட்டி போடுகின்றீர்கள் என சிலர் கேட்டிருந்தார்கள். நீண்டகாலமாக ஐக்கியப்பட வேண்டும். தமிழ் மக்களின் ஒற்றுமையை தென்னிலங்கைக்கு, இந்தியாவிற்கு மற்றும் சர்வதேசத்திற்கு காட்ட வேண்டும். அப்போதுதான் மக்களின் பிரச்சினைகளை தீர்க்கலாம் என கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். இது நேற்று இன்றில்லை, 1974 தொடக்கம் மக்களை உசுப்பேத்தி விடுவதற்கான கோஷங்களாக, அரசியலில் திட்டங்களாக மற்றும் கருத்தாக இருந்திருக்கின்றது. ஆனால் 74 இருந்து இக்கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டாலும் தமிழ் மக்களுக்கான பிரச்சினைகள் தீர்ந்ததாக இல்லை, தீரா பிரச்சினையாக பிரச்சினை அதிகரித்துதான் இருக்கின்றது. இடப்பெயர்வு, சொத்துக்கள், உயிர்களை இழக்க வேண்டி வந்திருக்கின்றது. அங்குவீனம் மற்றும் ரத்தம் சிந்துதல் இவ்வாறு பல துன்பங்களுக்கு மத்தியிலே இந்த கோஷங்களை எழுப்பியிருக்கின்றார்கள். எங்களுக்கு போதிய ஆசனங்கள் இல்லை, ஆகவே இம்முறை நான் எதிர்பார்க்கின்றேன். 5 ஆசனங்கள் கிடைக்க வேண்டும். கிடைத்தால் 2 வருடத்திற்குள் பிரச்சினைகளை தீர்க்க முடியும். எமக்கு 5 ஆசனங்கள் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கின்றதென அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நுவரெலியாவில் முன்னாள் போக்குவரத்து அமைச்சிற்கு சொந்தமான வாகனம் ஒன்று பாழடைந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குறித்த வாகனமானது இன்று நுவரெலியா பதுளை பிரதான வீதியோரத்தில் அமைந்துள்ள நுவரெலியா வலிய கல்வி அலுவலகத்திற்கு சொந்தமான கட்டடத்திற்கு அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது.
நுவரெலியா பிரதேசத்தில் அரச வாகனங்கள் மறைத்து வைக்கப்பட்டுள்ளதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல்களின் போது இந்த ஜீப் வண்டி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த வாகனம் பல வருடங்களாக ஒரே இடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தற்போது முன்பக்க இலக்கத்தகடு இன்றியும் பின்பகுதியில் மாத்திரம் இலக்கத்தகடு உள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த ஜீப் வாகனமும் மற்றொரு ஜீப் வாகனமும் நுவரெலியா மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அமைச்சர் ஒருவரின் தனிப்பட்ட தொடர்பு அதிகாரியின் பாவனைக்காக அமைச்சரினால் வழங்கப்பட்டதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. இருப்பினும் இதனுடன் தொடர்புடைய மற்றொரு ஜீப் வண்டியை கண்டுபிடிக்க காவல்துறை அதிகாரிகள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. செயல் ராணுவ முகாம் மீது ஹிஸ்புல்லா அமைப்பு நடத்திய ஆளில்லா விமான தாக்குதலில் 4 ராணுவத்தினர் கொல்லப்பட்டதுடன் 65 பேர் காயமடைந்துள்ளனர். ஞாயிற்றுக்கிழமை இரவு வடக்கு ஸ்ரேலில் உள்ள ராணுவ தளத்தின் மீது நடத்தப்பட்ட ஆளில்லா விமான தாக்குதலில் 4 வீரர்கள் கொல்லப்பட்டனர் மற்றும் டசின் கணக்கானவர்கள் காயமடைந்தனர் என்று ஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் தெரிவித்துள்ளன. ஹைபாவிற்கு தெற்கே 20 மைல் தொலைவிலுள்ள பின்யாமினா என்ற கிராமத்திற்கு அருகிலுள்ள ராணுவ தளத்தை ஆளில்லா விமானம் தாக்கியது. இதில் 65 மேற்பட்ட வீரர்கள் காயமடைந்தனர். ஈரான் ஆதரவாயுத குழுவான ஹிஸ்புல்லா ஹைபா மற்றும் டெல் அவிவ் இடையே உள்ள பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரேல் கோலனி படிப்பிரிவின் பயிற்சி முகாமை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்தது. தெற்கு லெபனான் மற்றும் தலைநகர் பெய்ரூட்டில் ஸ்ரேல் நடத்திய கொடிய தாக்குதல்களுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது.